வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ் இலக்கணத்துல இன எழுத்துக்கள். ஓர் எழுத்து தான் பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, ஒலிக்கும் நேரம் இவற்றில் ஒன்றால் மற்றொரு எழுத்தை ஒத்திருப்பின் அவை இன எழுத்துக்கள் ஆகும். உயிரெழுத்துக்களில் குரல் எழுத்துக்களுக்கு அவற்றின் நெடிர் எழுத்துக்கள் இனமாகும். எடுத்துக்காட்டு, ஆவோட இன எழுத்து ஆ, நெடிலா. ஈயோட இன எழுத்து ஈ, ஊட இன எழுத்து ஊ, ஏவோட இன எழுத்து ஏ, ஓவோட இன எழுத்து ஓ. ஆனா ஐக்கும் அவக்கும் மட்டும் வேற மாதிரி இருக்கும். ஐ ஐ அப்படி சொல்லும் போது ஈல ஃபினிஷ் ஆகும் பாருங்க, அதனால ஐயோட இன எழுத்து இ. ஔ ஊ சவுண்ட் எண்ட் ஆகும். ஔவோட இன எழுத்து ஊ. வல்லின எழுத்துக்களுக்கு, வல்லின எழுத்துக்கள்னா என்னது, கசட தபர அந்த எழுத்துக்களுக்கு, அதனை அடுத்துள்ள மெல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள் என்னதுங்க, நமன இனமாகும். அதாவது வல்லின எழுத்துக்களுக்கு கசட தபர அதனை அடுத்துள்ள மெல்லின எழுத்து அஞ்சன நமன இனமாகும். எடுத்துக்காட்டு, காவோட இன எழுத்து அதை அடுத்துள்ள ங, சாவோட இன எழுத்து ஞா, டாவோட இன எழுத்து நா, தாவோட இன எழுத்து நா, பாவோட இன எழுத்து மா, ராவோட இன எழுத்து நா. வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் இனமாகும். அடுத்ததா நாம இப்ப வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இன எழுத்துக்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு மெல்லினத்திற்கும் அதற்கு முன்னாடி இருக்கிற வல்லினம் வந்து இன எழுத்தாகும். காவோட இன எழுத்து ங. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். தங்கம், தங்கம்ல ங என்ற மெல்லெழுத்துக்கு கா என்ற வல்லெழுத்து இனமாகும். அத போலதான் மற்றதெல்லாம் ஒவ்வொரு மெல்லெழுத்துக்கும் அதற்கு முன்னாடி இருக்கிற வல்லெழுத்து இனமாகும். எடுத்துக்காட்டு, தங்கம், சிங்கம், பங்கு, மங்கை. அதே மாதிரி சாவோட இன எழுத்து ஞா, வஞ்சம், மஞ்சள், அஞ்சாதே, மஞ்சு. டாவோட இன எழுத்து நா, கண்டு, கிண்டி, தாண்டவம், பண்டம். அதே மாதிரி தாவோட இன எழுத்து நா, தந்தம், மந்தி, பந்தம், பந்து. பாவோட இன எழுத்து மா, கம்பு, பம்பரம், கம்பி, கும்பம். ராவோட இன எழுத்து நா, சான்று, பன்றி, தென்றல், நன்று. ஒவ்வொரு மெல்லின எழுத்துக்களுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற வல்லின எழுத்துக்கள் இனமாகும். இடைநிலை எழுத்துக்களுக்கு எழுத்திற்கு அருகில் அதே எழுத்து வந்தாலும் அவை இன எழுத்துக்கள் ஆகும். இடைநம்னா என்னங்க, யாரா லா வாழலா, எரள வழல. எடுத்துக்காட்டு, இடைநத்துக்கான எடுத்துக்காட்டு, கொய்யா, தொல்லை, செவ்வாய், பள்ளம். ஆயுத எழுத்திற்கு இன எழுத்து இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.